ഗണപതയേ നമോ നമഃ. ശിവധനയവരിഷ്ടം സർവകല്യാണമൂർത്തിം പരശുകമലകഷ്ടം ശോഭിതം മോദകേന അരുണകുസുമമാലാവ്യാളലംബോധരം തം മമ ഹൃദയം നിവാസം ശ്രീഗണേശം നമാമി. മുദാകാരാത്തമോദകം സദാഭിമുക്തിസാധകം കലാധരാവതംസകം വിലാസിലോകരക്ഷകം അനായകൈകരായകം വിനാശിദേവദൈത്യകം നദാകപാകനാശകം നമാമിതം വിനായകം നദൈതരാതിഭീകരം നവോദിതാർഗവാസ്വരം നമത്സുരാരി നിർജ്ജരം നദാധികാപതുത്തരാ. സുരേശ്വരം നിധീശ്വരം ഗജേശ്വരം ഗണേശ്വരം മകേശ്വരം തമാശ്രയേ പാത്വരാം നിരന്തരം സമസ്തലോക ശങ്കരം നിരസ്തദൈത്യകുഞ്ചരം തരേതുരാദ്രാം വരാം വരേ വക്രമക്ഷരം കൃപാകരാം ക്ഷമാകരാം ഉദാകരം യശസ്കരം മനസ്കരം നമസ്കൃതാം നമസ്കരോമി പാസ്വരം. അകിഞ്ചനാർത്തിമാർജനം സിരന്തനോക്തിമാർജനം പുരാരിപൂർവനന്ദനം സുരാരി കർവസർവണം പ്രപഞ്ചനാജഭീഷണം ധനഞ്ജയാതിഭൂഷണം കപാലധാരവാരണം വജേ പുരാണവാരണം നിതാന്തകാന്തതന്തകാന്തിമന്ദകാന്തകാത്ബജം അസിന്ധരൂപമന്ദകീന മന്ദരായ കൃദ്ധരം കൃതന്തരേ നിരന്തരം വസന്തമേവ യോഗിന തമേകഥന്തമേവതം വിചിന്തയാമി സന്തതം. മകാഗണേശപഞ്ചരദ്രമാനയേയേരസ്വകം ബൃഹസ്പതി പ്രഭാതകേ ഹൃദി സ്മരൻ ഗണേശ്വരൻ അരോഗഹ മദോക്ഷതാം സുസാഹിതീം സുപുത്രതാം സവാക്ഷിതാരഷ്ടഭൂതി ഭവ്യഹാദിമോ സിരാദ്രുണുഹു. എല്ലാം വല്ല വിനായക പെരുമാനെ പാദാരവിന്ദങ്ങളിൽ തിരന്താഴ്ത്തി കൊണ്ടു അൻപും ശിവമും ഇരണ്ടെൻപർ അറിവിലാർ. അൻപേ ശിവമാവ് സാറും അറിഹിലാർ. അൻപേ ശിവമാവ് സാറും അറിന്തഫിൻ അൻപേ ശിവമായി അമർന്നിരുന്നാരേ என்று எங்களுடைய ஆகமத்திலே கூறப்படுகின்றதை போல் நாங்கள் நாளாந்தம் இறைவனுடைய வழிபாடினை எந்த தினங்களில் அதாவது எந்த கிழமைகளில் எந்த சுவாமிகளை அந்தந்த தினங்களுக்குரிய வழிபாடுகளை நாங்கள் செய்து கொள்ளலாம் என்பதை பார்ப்போம். இன்று வெள்ளிக்கிழமையானது அதாவது சுக்கிரவாரம் என்று கூறுவார்கள். சுக்கிரவாரம் என்பது வெள்ளிக்கிழமையாகும். இந்த வெள்ளிக்கிழமை அன்னை மகாலட்சுமியினை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாகும். வந்தே பத்மகராம் பிரசன்ன வதனாம் சௌபாக்கியத்ராம் பாக்கியாம் கஷ்டாப்யாம் அவயப்பிரதாம் மணிகணை நானாவிதர் விபூஜிதாம் பக்தாபீஷ்ட பலப்பிரதாம் ஹரிஹர பிரமாதிஷேபிதாம் பார்ஷ்வே பங்கஜ சங்க பத்மநிதிவிர் யுக்தாம் சதா சக்திவி என்று மகாலட்சுமியினுடைய தியான ஸ்லோகங்களுடன் நாங்கள் மகாலட்சுமியினை எவ்வாறு இன்றைய நாளில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்வோம். பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யும் பொழுது சிறப்பான பலன்களை எங்களால் பெற முடியும். நாங்கள் எந்த நாள்களிலும் வழிபாடு செய்வோமாயிருந்தால் அந்த செய்யும் காலங்களை விட இந்த வெள்ளிக்கிழமையானது அதாவது சுக்கிர வாரமானது வழிபாடு செய்வதற்கு அதாவது பெண் தெய்வங்களை நாங்கள் வழிபாடு செய்வதற்கு சிறப்பான பலன்களை அள்ளித்தரும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதிலும் பெண்களுக்கு இந்த மகாலட்சுமிக்குரிய இன்றைய சுக்கிரவார தினத்தில் வழிபாடு செய்வதனால் திருமண பாக்கியத்தையும் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு திருமண பாக்கியத்தையும் திருமணம் முடித்த பெண்களுக்கு தங்களுடைய மாங்கல்ய பாக்கியத்தினையும் குழந்தை பேரின்றி குழந்தை வரம் கேட்டிருக்கின்றவர்களுக்கு குழந்தை பேரினையும் கணவன் மனைவியிடையே பிறந்த ஒற்றுமையையும் இப்படியான அனைத்து விதமான காரியங்களையும் எங்களுக்கு வழங்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய இன்றைய நாளாகும். வெள்ளிக்கிழமையானது எங்களுடைய வாழ்க்கையிலே பெண் தெய்வங்களை வழிபாடு செய்வதன் மூலம் மேற்கூறிய பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பதை ஐயமில்லை. இந்த வழிபாட்டினை நாங்கள் எவ்வாறு செய்து கொள்ள வேண்டும் என்று பார்ப்போமானால் அதிகாலையிலே எழுந்து நீராடி எங்களுடைய பூஜை அறையிலே தீபமேற்றி வழிபாடு செய்து வரும்போது நாங்கள் கேட்கின்ற அனைத்து வரங்களையும்
மகாலட்சுமி ஆனவள் தங்கு தடையின்றி தருவாள் என்று நாங்கள் மனதிலே நினைத்துக் கொண்டு இந்த வழிபாட்டினை செய்தால் அனைத்து செல்வங்களும் எங்களுக்கு கிடைக்கப்பெற்று தடைப்பட்டிருக்கின்ற காரியங்கள் நிறைவேறும் என்று கூறப்படுகின்றது. எனவே எங்களுடைய இந்து மக்கள் இந்த காலங்களில் வெள்ளிக்கிழமைகளில் நாங்கள் மேற்குறிப்பிட்டதன்படி ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கின்ற நேர்கள் மாத்திரமில்லாமல் அனைவரும் இத்தினங்களில் அன்னை மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்கின்ற போது அவருடைய மூல மந்திரமான ஓம் ஸ்ரீம் கிரீம் மகாலட்சுமியை கமலதாரிணியை சிங்க பாகிணியை சுவாகா என்று 3 தடவை அல்லது 7 தடவை அல்லது 9 தடவை நாங்கள் அவனுடைய மூல மந்திரத்தினை உச்சரித்துக் கொண்டு இந்த வழிபாடு செய்வதன் ஊடாக மேற்கூறப்பட்ட அனைத்து தடைகளுக்குமான பலன்கள் எங்களுக்கு தோஷத்தில் இருந்து விடுபட்டு நன்மையான பலன்களை தரும் என்று முடைபெறுகின்றேன். சர்வ ஜனகா சுகினோ பவந்து சமஸ்தஜன் மங்களாணி பவந்து. இவ்வையகத்தில் யாவரும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்திப்போம். வணக்கம்.